ஆண்டனராதர பிரபஞ்சோற்பத்தி நிமித்த காரணன் வேதத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் முறையாகம பொருளவன் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கம்பசாமியார் பரியேறி இந்த பாடல் ஏன் நம்மளை வசீகரிக்குது ஏன் கவர்ந்து இழுக்குது நம்ம உடம்பெல்லாம் புல்லரிக்க செய்யக்கூடிய வார்த்தைகளுக்கு சொந்தக்கார மொழி தமிழ் மொழி அதனாலதானோ என்னவோ இந்த பாட்டு உலகம் முழுவதும் இன்னைக்கு பெரிய அளவில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாடினவன் தமிழை பாடப்பட்ட மொழி தமிழ் மொழி யாருக்காக பாடினானோ அவனும் தமிழை அவன் இருக்கானா அப்படின்னு கேட்டால் அவன் எங்கேயோ இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனை சிலை வடிவத்தில் வடித்து வச்சுருக்காங்க அவன் பேர் தான் சாமி அப்படிங்கிறாங்க நம்ம முப்பாட்ட முருகன் அப்படின்னு அவன் இந்த இடத்துக்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் இதே மண்ணில் வாழ்ந்து மறைந்து நிலைத்திருக்கிறான் அவன் நமக்காகவே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நம்பிக்கையாகவே இருக்குது காரணம் என்னன்னு கேட்டால் அவன் தமிழன் தமிழனுக்கு எப்படா சாவு இருக்கும் தமிழ் மொழிக்கு எப்படா சாவு வரும் அப்படிங்கிற கேள்வி தான் இந்த பாட்டை கேட்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் பெருமை மிகுந்த ஒரு வார்த்தையாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியில் பாடப்பட்ட முருகனை வாழ்த்தி பாடிய இந்த பாடல் எங்கு ஒலிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வியும் இந்த பாடல் பற்றிய தேடல்களும் சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் இருக்குது இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் நகரத்தில் இருந்து சரியாக 3 கிலோமீட்டர் தொலைவளவில் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு கோயில் நல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கு இந்த நல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு சொந்தக்காரர் தான் ஆறுமுகன் நாவலர் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த நபர் பேசக்கூடிய பேச்சுங்கிறது போதை தரக்கூடியது எப்படிப்பா ஒரு நபர் பேசக்கூடிய பேச்சு போதையத்தும் அப்படின்னா தான் சார்ந்திருக்கக்கூடிய நிலத்துக்காகவும் தன்னை நேசிக்கக்கூடிய மக்களுக்காகவும் இல்லை தான் மக்கள் தன்னை நேசிக்காட்டியும் அந்த மக்களுக்காக பேசக்கூடிய பேச்சு இருக்குல்ல அந்த உணர்வு பூர்வமான பேச்சு அப்படிங்கிறது அப்படிப்பட்ட பேச்சுக்கு சொந்தக்காரர் தான் ஆறுமுகன் நாவலர் இலங்கையில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தமிழ் பாடசாலை நிறுவி வாங்கடா படிக்கிறதுக்கு வாங்கடான்னு கூப்பிட்டவர் இவரை பார்த்து தான் ஓ கல்வி மூலியமா இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அவங்களுடைய தாய்மொழியிலேயே ஒரு சில விடயங்களை நம்ம புகுத்தும் போது அந்த மக்கள் அந்த மதத்தை கூட ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டத்தோட உள்ள நுழைகிறாங்க ஆங்கிலேயர்கள் அதற்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் ஆறுமுக நாவலர் இவர் எடுத்த கொள்கைகள் வேற ஆனால் அதை செயல்படுத்தி காட்டியது ஆங்கிலேயர்கள் ஏன்னா இவர் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ் பாடசாலை அப்படிங்கிறது ஆனால் அதை நோக்கி மக்கள் வரலை யார் சோறு போட்டாங்களோ அதை தேடி ஓடினாங்க ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்றதே பெரிய சவாலாக இருந்தது எப்படி 2009 தலைவனை பின்தொடர மறுத்த மக்கள் எப்படி மரணித்து தழுவினார்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வுங்கிறது 1824 பிறகு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலையும் இலங்கையில் நடந்தது ஒரு மனுஷனுடைய பேச்சுங்கிறது போதையத்தை கூடியது அப்படின்னு நான் வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தேன் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் ஆறுமுகன் நாவல் த மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு சொற்பொழிவு ஒரே ஒரு சொற்பொழிவு அந்த சொற்பொழிவை கேட்ட ஒட்டுமொத்த மக்களும் குடிகாரனாக இருந்தவன் 50 பேரும் இனிமேல் வாழ்க்கையில் குடிக்கவே மாட்டேன் நான் குடிக்கிறதுக்கு காரணம் எனக்கு அந்த பாட்டில் தரக்கூடிய போதை அந்த போதையை விட என் தலைமை பேசின பேச்சுங்கிறது வாழ்க்கை முழுக்க எனக்கு போதையை அப்படியே என் மனசுக்குள்ளே வச்சிருக்கக்கூடியது அந்த போதை தாண்டா எனக்கு பெருசுன்னு சொல்லி மது பழக்கத்தையே விட்டுட்டு ஆறுமுக நாவலரை பின்தொடர்ந்த தமிழர்கள் ஏராளமான பேர் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து மறைஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த ஒரு நபர் வாழ்ந்த இடம்தான் அந்த நல்லூர் அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து அவர் சுவாசித்த காற்றை சுவாசித்து இன்னைக்கு ஒரு மனுஷன் பாடின பாட்டு ஏற்கனவே வாழ்ந்து நிலை கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய வேலு கந்தசாமி அப்படிங்கிற அந்த வேலை நோக்கி அவர் எழுப்பிய குரல்
அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை தட்டி எழுப்பியிருக்கு. தமிழுக்கு இவ்வளவு பெரிய பெருமையா, ஒரு தமிழன் பாடினா அப்படின்னா அது இவ்வளவு தூரம் அழகான ஒரு மொழியா கேட்க முடியுமா, இவ்வளவு அழகான ஒரு குரல் தமிழனுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இசைக்கருவி கூட தோத்து போயிடும். இல்லடா வாய்க்குள்ளேயே இவ்வளோ பெரிய வாத்தியத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அம்புட்டு பேரும் இன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இலங்கையினுடைய நல்லூர்ல அந்த கந்தசாமி அப்படிங்கிற கோயில்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுல குழந்தை கிருஷ்ணருடைய சிற்பம் ஒன்று வடிச்சிருக்காங்க. இந்த கோயில் அப்படிங்கிறது 12ஆம் நூற்றாண்டு காலத்துல கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. செண்பக பெருமாள் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அதற்கு பிறகு மன்னராகி அந்த கோயிலை நிர்மாணித்து அழகுபடுத்தினார் அப்படிங்கிற பெருமை மிகுந்த வார்த்தைகள். இந்த ஆறுமுக நாவலர் அப்படிங்கிற ஒருத்தர் அதுக்கப்புறம் உள்ள என்றாகி அந்த கோயிலை புதுப்பித்தார் அப்படிங்கிறது. இவருடைய தமிழ் தொண்டை பாராட்டி தருமபுர ஆதீனத்தில் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் நாவலர் அப்படிங்கிற பட்டம். பிற்காலத்தில் நாவலர் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் திமுகவில் ஒரு அடைமொழியோடு பேர் வந்து வச்சு ஒருத்தருக்கு அழைப்பு கொடுத்துருந்தோம், நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதற்கு முன்னோட்டமாகவே நாவலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் இந்த ஆறுமுகம் அப்படிங்கிற நபர். அவர் இலங்கையில் இருந்தப்போ தான் ஒட்டுமொத்த தமிழினத்தையுமே சைவமும் தமிழும் அப்படின்னு சொல்லி சைவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் ஏகப்பட்ட தமிழ் தொண்டாற்றியவர். 24 மேற்பட்ட நூல்கள் எழுதியவர். அவருடைய சொற்பொழிவுகள்லாம் கேட்க கேட்க உடலெல்லாம் புல்லரிக்கும். அதனால தானே என்னவோ தருமபுரி ஆதீனம் இன்னமும் போய் நல்லூரில் கந்தசாமி கோயிலில் வருகின்ற 24ஆம் தேதி பிரம்மாண்ட தேரோட்டம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழை நேசிக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே அந்த தேரோட்டத்தில் கலந்துக்குவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வைப் மோடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. பரியேறக்கூடிய முருகன் அப்படின்னு அந்த மனுஷன் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களையுமே தட்டி எழுப்பியிருக்கு. இன்னைக்கு தமிழில் கோயிலில் போய் பாடுறதுக்கு மறுக்கிறோம், ஆனால் கடவுளையே மறுத்த பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17, அந்த நாளில் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். அந்த மனுஷன் கடைசியில் உதிர்த்த வார்த்தைகள் கோயிலுக்குள்ளே போய் பாடுங்கடா அப்படின்னு, கோயிலுக்குள்ளே தானே அவனை வரம இருக்கிறான் உள்ளே போடா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு திராவிட கழகம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ, பெரியார் எதற்காக போராடினாரோ, அர்ச்சனை தமிழில் செய்யணும் அப்படின்னு திமுக சட்டமாக இயற்றப்பட்ட போதும் இன்னைக்கு ஒருத்தருமே கோயிலுக்குள்ளே போய் நம்ம தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை யாருமே பதிவு செய்ததே கிடையாது. அப்புறம் இதுக்கு இந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே அதற்காக எதற்காக இவ்வளோ பெரிய போராட்டங்கள், இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடத்துறது மக்களுக்காக தான் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கே புரியலையே. அப்படி இருக்கும்போது யாருக்காக பெரியார் கத்தினார்? அவர் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இருந்தார், ஆனால் அதில் சாதனையை அவர் நிகழ்த்திட்டார். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னாடி வந்த திராவிட கழக தொண்டர்கள் கோயிலுக்குள்ளே போய் அல்லவா இன்னைக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணிட்டு பெரியார் செய்த அந்த தொண்டை பாதியில் விட்டுட்டு போன பணியை முழுமையடைய செய்து விட்டோம் அப்படிங்கிற சான்றிதழோட வெளியில் வர்றாங்களான்னு கேட்டால், இன்னைக்கு சைவத்தையும் தமிழையும் தூக்கி பிடிக்கக்கூடிய அன்பர்கள் தான் தமிழில் போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அர்ச்சகர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. ஆனால் பெரியார் எந்த இடத்துல விட்டுட்டு போனாரோ அதே இடத்துல தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் தீக்காவினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பாங்கு. இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் ஒருத்தர் பாடின பாட்டு அப்படிங்கிறது கருவறை கொள்ளுன்னு பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய சாமியே வெளியில் வரும் நின்று பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா நாயமார்களுடைய வரலாறு, ஆழ்வார்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணப்ப நாயனாரில் இருந்து சாதாரண வந்து தன்னுடைய கண்ணையே எடுத்து சாமிக்கு வச்ச ஒரு பெருமை வந்து தமிழனுக்கு மட்டும்தான் இருக்குது. வீரம் நிறைந்த மண்ணு, தான் பிடிச்ச மீனை கொண்டு வந்து கடவுளுக்கு சமைச்சு கொடுத்து நான்வெஜ் இறைவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மெய்ப்பிச்சு காட்டினவங்க தமிழர்கள் வந்து இன்னமும் நாகப்பட்டினத்தில் கோயிலில் இருக்குது. அப்போ எதை நம்ம புறக்கணிச்சு இன்னைக்கு எந்த மதத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமோ அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் நம்ம நம்முடைய தமிழில் நம்முடைய முப்பாட்டன்களில் நம்ம கும்பிடுறோமா இல்லையா, நம்ம கும்பிடாததோட விளைவு, நம்ம தேடாததோட விளைவு தான் இன்னைக்கு சில விஷயங்கள் மறுக்கப்பட்டு வேற யாரோ ஒருத்தவங்க அதில் கையில் சனாதனங்கிற பேரில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சைவமும் தமிழும் வளர்க்கப்பட்டது எதனால், நம்ம ஹிஸ்ட்ரி படிக்காததுனால, நமக்கு வரலாறு தெரியாததுனால, நம்முடைய பாரம்பரியத்தை நம்ம மறந்து போனதுனால. இலங்கையை ஆண்ட வீர தமிழன் யாரு? ராவணன்.
அவன் எழுதிய அவனை பெருமைப்படுத்துவதற்காக பாரதிதாசன் எழுதினாரே ஒரு வார்த்தைகள். தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என்ற சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்கு திரடா என்ற அந்த இலங்கையினை ஆண்டவர் தமிழன் ஐயரண்டு திசைமுகத்தும் தன் புகழை வைத்தோன் குன்றெடுக்கும் பெருந்தோளான் குடை கொடுக்கும் கையான் குள்ளநரி செயல் செய்யும் கூட்டத்தின் குற்றம் என் தமிழர் மூதாத என் தமிழர் பெருமான் ராவணன் கான் அவன் நாமும் இவ்வுலகம் அறியும் வஞ்சக விபூசணனின் அண்ணன் என்று தன்னை வையத்தார் சொல்லும் ஒரு மாவழிக்கு அஞ்சும் நெஞ்சகனை நல்யாளின் நரம்பு தடை தடவி நிறைய இசை செவிய முது தர்முள்ளவன் தன்னை வெஞ்சவரில் சாதல் வர நேர்ந்திடனும் சூழ்ச்சி விரும்பாத பெருந்தகையை தமிழ் மறைகள் நான்கும் சஞ்சரிக்கின்ற நாவானை வாழ்த்துகின்ற தமிழன் தமிழன் என்பை மறந்தவரை சலக்கரணச் சொல்வேன். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் இசை ஒடுந்த தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை புறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள்தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிக வேண்டும் கடல் போல சிந்தமொழி பெருக்க வேண்டும் ராவணன் தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும்னு ஒரு பெருங்கவிஞன் பாரதிதாசன் உதிர்த்த வார்த்தைகள் இன்னமும் நம்ம மனதை விட்டு அகலாம இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் மீது நம்ம கொண்டிருக்கக்கூடிய பற்றுதான். அதை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குது? இயக்கங்கள் முயற்சி எடுத்தாலும் மக்கள் அந்த இயக்கத்தோடு ஒன்றிணைந்து வருகிறார்களா? தமிழ் வேணும் அப்படின்னு என்னைக்காவது ஒருத்தர் இப்படி பாடும்போது மட்டும் அதை தேடி தேடி பார்க்கக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை வீடுகளில் தேவாரமும் திருவாசமும் ஒழிக்குது? திரு வாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத எத்தனை பேர் தேடி தேடி போய் பார்க்குறோம்? இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மதம் பிடிக்கும். மதமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் மனுஷன்தான் முக்கியம்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் நமக்கு தேவையான வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அப்புறம் தானே முடிவு பண்ண முடியும் நமக்கு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். எல்லா நல்லதையும் கெட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டு எது சரியோ அதை நீ சூஸ் பண்ணு, புது வரலாறு பட அப்படிங்கிறது தானே சிறந்த திட்டமாக இருக்க முடியும். இதைத்தானே பெரியார் சொன்னார், நான் சொல்கிறேங்கிறதுனால நீ சரின்னு ஏற்றுக்காத, நான் சொல்கிறது தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்கிறா. என் மேலே தக்காளியை தூக்கி போட்டால் கூட என் மேலே செருப்பை தூக்கி போட்டால் கூட, டே கிருக்கா ஒரு செருப்பை மட்டும் தூக்கி போட்டு நீ என்னடா பண்ண போகிற, நான் என்னடா பண்ண போகிறேன், போடுறது போடுற ரெண்டு செருப்பையும் தூக்கி போடுறான்னு சொன்னவர் தானே பெரியார். அப்போது அந்த செருப்பை தூக்கி போடுறது அவமானமாக இருக்கிறது இல்லை, அந்த செருப்பு பயனுள்ள வகையில் இருக்கணும். ஒன்று உனக்கு இருக்கணும் இல்லாட்டி எனக்கு இருக்கணும், அப்புறம் இதுக்கடா தூக்கி போடுறேன். தக்காளியை தூக்கி போட்டுட்டு என்னை பார்த்து கெட்ட வார்த்தையில் வந்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து திட்டும் போது ஒட்டு மொத்தமாக வந்து சொற்பொழிவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு உட்காந்துருக்கவன் கூட எந்திரிச்சு பெரியாரை பார்த்து கெட்ட வார்த்தையில் திருப்பி திட்டுறான்ல, ரைட்ரா என் தமிழனுக்கு ரோஸ் இருக்குடா மானம் இருக்குடா அப்படின்னு சொன்னார்ல. எதுக்கு உன்னை தட்டி விட்டு ஒன்றை இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய வேலையை அவர் செஞ்சதோட விளைவு தான் கருவறை நுழைவு போராட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சுயமரியாதை இயக்கமும் உருவாச்சு. குடியரசு இதெல்லாம் அவர் எழுதிய எழுத்துக்கள் எல்லாமே அந்த வெண்தாண்டி வேந்தருக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் தான். 94 வயசுலையும் மூத்திரச்சட்டியை தூக்கிக்கிட்டு இந்த தமிழனுக்காக போராட முடிஞ்சுது. அப்படிப்பட்ட கருவறை நுழைவு போராட்டத்தை நடத்தி காட்டினவர் கோயிலுக்குள்ளே போய் நம்ம பாடணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு தான். இன்னைக்கு சாமியை கும்பிட்றதுக்கான வாய்ப்பு உருவாயிருச்சு. ஆனால் எதுக்காக சாமி கும்பிட போகணும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய மனோபாவம் இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ கோயிலுக்குள்ளே போனாதனால தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சிற்பம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய வரலாறு என்ன, யார் இது கட்டினது, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும், அது உண்மையாக பொய்யா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தாதானா தெரியும். இது எதுவுமே பார்க்காம வெளியில் நின்றுக்கிட்டே குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படா நாடு திருந்தோம் அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்க வேண்டியது இருக்கு. எது எப்படியோ அந்த நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த கந்தசாமி கோயிலில் இருக்கக்கூடிய வேலு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, தமிழ் தாண்டா உலகத்திலேயே பெரிய மொழி, தமிழன் தாண்டா உலகத்துக்கே பெருமையானவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. திராவிட கழகத்தை உருவாக்கிய அந்த திராவிட கழகத்தை நிறுவிய சிவஞான யோகி அவர்களால் திருக்குற்றாலத்தில் உருவாக்கின அந்த வார்த்தைகள் தான் அதற்கு பிறகு தீக்கால வாவுசியாலையும் பெரியாரும் இணைந்து அதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி தீக்கா திராவிடர் கழகம், திருவிடர் கழகம் தான் திராவிடர் கழகமாக மாறி இன்னைக்கு செழித்தோங்கி திமுக அப்படிங்கிற மக்கள் இயக்க போராட்டங்களாக இன்ன வரைக்கும் தொடர்ந்து ஆட்சி பீடத்திலேயே அமர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு போட்ட விதை யாரு அப்படின்னு கேட்டால் ஆறுமுக நாவலர். அந்த நாவலர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது சைவத்தையும் தமிழையும் தூக்கி பிடிங்க அப்படின்னு அதை வழி வழியாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் இன்னமும் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் பாடிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடச்சா நீங்களும் போயிட்டு வாங்க நல்லூர் கந்தசாமி கோயில். இவ்வளவும் ஏன் உங்கள்கிட்ட வந்து கதறிக்கிட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.